தைவானை நோக்கி 71 போர் விமானங்கள் மற்றும் 7 போர் கப்பல்களை சீனா அனுப்பியுள்ளது. போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவிற்கு அருகில் இருக்கும் தைவான் நாட்டை கைப்பற்றும் முனைப்பில் சீன அரசு செயல்பட்டு வருகிறது. தன்னாட்சி நடைபெற்று வரும் தைவான் நாட்டிற்கு பக்கபலமாக அமெரிக்கா இருந்து வருவது சீனாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக அவ்வப்போது தைவானை சீண்டும் வகையில் தாக்குதல்களை நடத்துவதும் போர் விமானங்களை தைவான் நிலப்பரப்பிற்கு அனுப்பி சீண்டுவதும் தொடர்கதையாகி வருகிறது. அதே சமயம் சீனா தொடர்ந்து போர் ஒத்திகைகளையும் நடத்தி பார்த்து வருகிறது. அமெரிக்க அரசின் அதிகாரி நான்சி பெலோசி தைவானிற்கு வருகை தந்து தங்கள் ஆதரவை தெரிவித்த போது சீனா நேரடியான தாக்குதலை நடத்தியது போர் பதற்றத்தை உருவாக்கியது. கொரோனா பரவல் அதிகரித்த நிலையில் சற்று அமைதியாக இருந்த சீனா தற்போது தைவானை நோக்கி பெரும் படையை அனுப்பியுள்ளது. ஞாயிறு காலை 6 மணி முதல் திங்கள் காலை 6 மணி வரை 18 J-16 போர் ஜெட் விமானங்கள், 11 J-1 போர் விமானங்கள், 6 SU-30 ரக போர் விமானங்கள் உள்பட 47 சீன போர் விமானங்கள் தைவானின் வான்வெளி பரப்பினுள் அனுமதியின்றி பறந்துள்ளன என்று தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொத்தமாக இதுவரை 71 போர் விமானங்கள், 7 போர் கப்பல்களை தைவானை நோக்கி சீனா அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனா தைவானை நோக்கி ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்திருப்பது போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலையில் இந்தியா தைவான் மட்டுமல்லாமல் சீனா ஜப்பானையும் சீண்டி வருகிறது. சீனாவால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதை அடுத்து தன் ராணுவத்தை மறுசீரமைப்பு செய்யும் முயற்சியில் ஜப்பான் இறங்கியுள்ளதோடு அதன் ராணுவ தளவாடங்களுக்காக 2 மடங்கு நிதியை செலவழிக்க முடிவு செய்துள்ளது. 2027 வரை அதன் GDP-யில் 2% வரை ராணுவத்திற்காக செலவு செய்ய முடிவு செய்துள்ள ஜப்பான் அமெரிக்காவிடமிருந்து 43 trillion yen மதிப்பில் ஜப்பான் ராணுவம் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது. இந்த தொகையில் எதிரிகளின் ராணுவ மையங்களை தாக்கி அளிக்கும் வகையிலான 500 பெரிய ஏவுகணைகளை அமெரிக்காவிடமிருந்து வாங்க சமீபத்தில் முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.